ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே வென் சினிமா டுடே பொன்னியன் செல்வன் டூ திரைப்படத்துடைய ஃபஸ்ட் திங்கல் இப்போ வெளியாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் திங்கள் மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து அடுத்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவித்த நிலையில் நேற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட சில கிளிம்ஸ் வீடியோஸும் போட்டிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக அகநக அப்படின்ற பாடல் வந்து இன்னைக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு கரெக்டாக ஆறு மணிக்கு அந்த பாடலில் வெளியாகிடுச்சு சோஷியல் மீடியாலாம் ஒரே வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அகநக பாடலுடைய கிளிம்ஸ் எடுத்து பார்க்கும்போதே நம்ம ஏற இந்த பாட்டை வந்து நல்ல ஒரு மெலடி சாங்காக கொடுக்க போறாரு நமக்கு பார்த்துன்னு தெரிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே பொன்னியின் செல்வன் ஒன் படத்தில் ஃபஸ்ட் சிங்கெல்லாம் வந்த பொன்னி நதி பார்க்கணுமே அப்படின்ற பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான பாடலாம் தமிழ் அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அகநக அப்படின்ற பாடல் ஏற்கனவே வந்து பொன்னியின் செல்வன் ஒன்ல வந்து சும்மா இந்த கிளிம்ஸ் மாதிரியே வந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் ஃபுல் பாடல் வந்து வெளியாகல அந்த பாடலை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த பாடலை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே உள்ளத்தை டச் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மெலடியாக இந்த பாடலை நம்ம ஏறும் ரஹ்மான் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் வந்து ஒரு அனிமேஷன்ஸோடு இந்த பாடலில் விட்டுருக்காங்க அது அனிமேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஈஸியாக கனெக்ட் ஆகுற மாதிரி அப்படி அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய த்ரிஷா அதாவது குந்தவைக்கும் நம்மளுடைய கார்த்தி அதாவது வந்தியத்தேவனுக்கும் எந்த மாதிரி ஒரு காதல் பிணைப்பு இருக்குது அப்படின்றது இந்த பாடல் மூலிமா சொல்ல வராங்க அது மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட காதல நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்து அந்த அனிமேஷனில் காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்பார்ப்பில் இருக்கும்போது இந்த அனிமேஷன்ஸே பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்மளுக்கு கண்ணுக்கு அப்படியே ஒரு விருந்தாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த பாட்டு ஒவ்வொரு வரிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காங்க இந்த பாடலை யார் எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இளங்கோ கிருஷ்ணன் தான் இந்த பாடல எழுதியிருக்காரு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அற்புதமா எழுதியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலை பாடிய சக்தி ஸ்ரீ கோபாலன் வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவங்களோட வாய்ஸ் கேட்கும்போது போது நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பாடல அவங்களுடைய வாய்ஸ் இருத்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து சும்மாவே விட மாட்டாரு அவருக்கும் இந்த மாதிரி ஒரு மெலடி சாங் கிடைச்சா சும்மா விடுவாரா அப்படின்ற பட்சத்துல அவருடைய பட்சத்துக்கு இந்த பாடல் வந்து வந்து ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் டூ படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த பாடலை கேட்கும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் எப்படி வரும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் நம்ம வந்தியத்தேவனையும் ஃபோக்கஸ் பண்ணுற காரணத்தினால வந்து வந்தியத்தேவனுக்கு ஒரு தனி ட்ராக்ல ஒரு கதை இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா போன படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனி ட்ராக் இருக்கும் இந்த படத்தில் வந்து அவருடைய காதல் பயணம் எப்படி இருக்கும் நம்மளுடைய குந்தவையோடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விக்ரம் இறப்பாரு அப்படின்ற இது மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு எல்லாமே இந்த படம் வெளி வந்தால் தான் தெரியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு மறக்காம நம்ம ஃபிலிம் டேவை சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க